நாட்டின் பாதுகாப்பிற்காக அல்லும் பகலும் உழைப்பவர்களுக்கு அதிகபட்ச வசதியை ஏற்படுத்தி தருவதே அரசின் முதன்மை நோக்கம் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உள்ள சீமா சதக்பவனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எல்லைப்புற சாலைகள் அமைப்பு தினத்தையொட்டி சிறப்புரை ஆற்றிய அவர் பொருளாதார வளர்ச்சியுடன் கூடிய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்பிற்கு ஏற்றவாறு எல்லைப் பகுதிகளில் மாபெரும் உள்கட்டமைப்பு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் நாட்டின் ராணுவத்திற்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக கூறிய அமைச்சர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ராணுவத்தின் திறனை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் எல்லையில் சாலைகளை கட்டமைப்பதுடன் அப்பகுதிகளில் சுற்றுலாவை மேம்படுத்தும் நடவடிக்கைகளிலும் எல்லைப்புற சாலைகள் அமைப்பு வீரர்கள் பணியாற்றி வருவதாக அமைச்சர் கூறினார் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் எல்லைப் பகுதிகளில் சாலை கட்டமைப்பு மட்டுமன்றி வளர்ச்சியின் மையமாக இந்த அமைப்பு செயல்பட்டு வருவதாக கூறிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்டார்